வெல்கம் லாவண்யாஸ் லைஃப் ஸ்டைல். இது பார்த்திங்கன்னா டியூஸ்டே ஈவினிங் பண்ணதுங்க. இது டியூஸ்டே ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா நான் நேந்திரம் பழம் வந்து வாங்கினேன்னு நான் சொல்லியிருந்தேன் இந்த ஷாப்பிங் விளாகில். நேந்திரம் பழம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியேவும் சாப்பிட நல்லதாக இருக்கும், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இந்த மாதிரி வந்து கொஞ்சம் எண்ணெயோ இல்லை வந்து நெய்யோ இல்லை பட்டரோ ஏதோ ஒன்று எடுத்துட்டு நல்லா வந்து அதை உங்களுக்கு அதிலேயே நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் சுகர் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து சாட்டே பண்ணிங்கன்னா பசங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. அதுதான் நான் பண்ணிட்டுருக்கேன். இப்போ ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து இது தான், டியூஸ்டே ஈவினிங். இது நான் வந்து கொஞ்சமாக வந்து பட்டர் சேர்த்துருக்கேன், கொஞ்சம் வந்து ஆயில் சேர்த்துருக்கேன். ஏன்னா ஃபுல்லாக பட்டர்லே வந்து பண்ண முடியாது, அது வந்து பொரிக்கிற மாதிரி இல்லைங்க, சும்மா வந்து சாட்டே பண்ணுறதுக்காக தான். பொரிக்க வேண்டாம், அந்த கலர் வந்து மாறினா போகும். ஏன்னா வந்து இந்த மாதிரி கொடுக்கும்போது நமக்கு வந்து த்ரோட் இன்ஃபெக்ஷனோ இல்லை அது கோல்டு அந்த மாதிரி இருக்காது. அதே நேரத்தில் வந்து ஒரு ஸ்வீட் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும், அதாவது ரொம்ப இதுவாக இருக்காது. நான் சக்கரை தான் இன்றைக்கி சேர்க்க போகிறேன், ஏன்னா நான் ஏற்கனவே வந்து நாட்டு சக்கரை சேர்த்து இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். நான் இந்த டைம் வந்து சக்கரை தான் சேர்க்க போகிறேன். நல்லா வந்து ஃப்ரை பண்ணிவிடுங்க, தீய விட்டுறாதீங்க, நல்லா வந்து கோல்டன் கலரில் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த இந்த பீஸ் இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ரெண்டு பக்கமும். இது வந்து ஈவினிங் வந்து கொஞ்சம் டீ போட்டு வச்சுருந்தேன், அதை குடிக்கிறதுக்காக வச்சுருக்கேன். நான் வந்து இதில் ரெண்டு பழம் போட்டிருக்கேங்க, ஒரு பழம் நிறுத்திட்டேன் நான், அது கொஞ்சம் பழுத்திருக்கும். இது இன்னும் பழுத்தா நல்லா டேஸ்ட் இருக்கும். இந்த பழமே கொஞ்சம் புளிப்பு இருந்தது, நான் வந்து கொஞ்சம் ரொம்ப சுகர்லாம் சேர்க்கலை, கம்மியாக தான் சேர்த்தேன், லைட்டாக புளிப்பு இருந்தது. உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்வீட் சாப்பிட்றீங்கன்னா நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம். நான் சக்கரை பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன். இது வந்து நம்ம கேரமல் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போடணும்னு கிடையாது, அப்போ வந்து ரொம்ப பிசு பிசுன்னு ஒட்ட ஆரம்பிச்சிடும். நான் ஏற்கனவே பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி. அப்படி இல்லாமல் வந்துட்டு இந்த மாதிரி நல்லா வந்து இந்த பனானாலாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா சக்கரை வந்து சும்மா மேலே தூவிட்டு இந்த மாதிரி பண்ணுங்கள். அதுவும் வந்து நல்லா கேரமல் ஆகிடுச்சு, நான் எங்கே ஆகாதுன்னு தான் நினச்சேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த தவாலையே ஒட்டுற அளவுக்கு நல்லா கேரமல் ஆகி வந்தது, அது நல்லா வந்து மேலே வந்து மொறுமொறுனும் இருந்தது. இது ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் வந்து இங்கே சென்னை ராமாவரத்தில் இருக்கும்போது ஆப்போசிட்டில் வந்து ஒரு பெங்களூர்காரங்க இருந்தாங்க. அவங்க பார்த்திங்கன்னா அவங்க விசேஷத்துக்கெலாம் அந்த விநாயகர் சதுர்த்திக்கெலாம் கூட பார்த்திங்கன்னா பனானாவை அப்படியே கட் பண்ணி போட்டுட்டு ஏலக்காய் போட்டுட்டு சக்கரை போட்டு கொடுப்பாங்க. பஜ்ஜி ஏதோ அவங்க செய்வாங்க, அது என்ன பஜ்ஜினா அது நார்மல் வாழைக்காய் பஜ்ஜி ஏதோ ஒரு பஜ்ஜி, அவங்களோட ட்ரெடிஷ்னலாக தெரியல, அந்த மாதிரி தான் வந்து கொடுப்பாங்க அந்த நெய்வேத்தியம் பண்ணதெல்லாம். அது மாதிரி தான் வந்து இது வந்து அதிலேருந்து எனக்கு அந்த பழக்கம் இருக்குது, சும்மா வெறும் பனானா கட் பண்ணி போட்டுட்டு சுகர் போட்டு பண்ணுறது. அந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா ஸ்வீட்டாக இருந்தது, நல்லா இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா வெட்னஸ்டே மார்னிங். இது எனக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து தீர்ந்துடுச்சு, ரொம்ப நாள் ஆகிடுச்சு, ஒரு 15 டேஸ் நான் அரைக்கல. இஞ்சி பூண்டு வந்து நசுக்கி தான் போட்டுட்ருந்தேன், அந்த உரல் இருக்கும்ல சின்னதில் அந்த வந்து இடித்து தான் போட்டிருந்தேன். இன்றைக்கி தான் வந்து அது அரைக்கலான்னு சொல்லிட்டு இஞ்சியோட வந்து பூண்டு வந்து அதிகமாக வைக்கணும், அந்த அளவு தான் நான் எப்போவுமே அரைப்பேன், தோலோடு தான் அரைப்பேன், அதுதான் வச்சுருக்கேன். நான் இதோட இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிவிட்டு நான் வந்து போட்டிருக்கேன், ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள். ஏன்னா வந்து இதோட எப்படி ப்ரிசர்வேட்டிவ் பண்ணுறது, அதாவது ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணாலும் அது வந்து ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கணும், அதுக்காக நான் வந்து என்னென்ன பண்ணியிருக்கேன்ட்டு நான் அந்த வீடியோவில் போட்டிருக்கேன் டீட்டெயிலாக. இப்போ வந்து உப்பு சேர்க்கலாம், மஞ்சள் தூள் சேர்க்கலாம், அப்படி இல்லைன்னா வந்து நீங்கள் பச்சை மிளகா நான் சேர்ப்பேன், அந்த வீடியோ பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா காஞ்ச திராட்சை, கொஞ்சம் வந்து அதாவது பிளட்டுக்கு வந்து நல்லதுன்னு சொன்னாங்க இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. நான் வந்து எப்போ ஒரு டைம் சாப்பிட்டதா ஒரு ஞாபகம் வந்து, நார்மல் ட்ரை கிரேப்ஸ் இருக்கு இல்லையா அது வந்து போட்டு சாப்பிட்டதா ஞாபகம். இது வந்து பார்த்திங்கன்னா கோல்ட் அதாவது வயிறு குளுமையாக வச்சுக்கும், அது ஒன்று. இம்யூன் இதுவும் அதிகமாகும், பிளட்டும் வந்து அதிகமாகும். இது வந்து மூடி உடஞ்சிருச்சு, அதை தான் நான் காமிச்சிட்ருக்கேன், வாய்ஸ் ஓவர் கொடுக்க அதை விட்டுட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா மைய அரைச்சிட்டேன். இதில் என்னென்ன சேர்த்துருக்கேன்னு நான் வந்து நான் டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்துக்கோங்க. இது வந்து எனக்கு ரொம்ப நாள் வருவாங்க, நான் ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணுறேன், இந்த தண்ணி விடுறதோ இல்லை கலர் மாறுறதோ அந்த மாதிரி எதுவுமே ஆகாது. முக்கால்வாசி வந்து நான் கடையில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மாத்திரம் வாங்க மாட்டேன், அந்த மூடி உடஞ்சிருச்சு, அதனால் உள்ளே இருக்கிறது ஆனால் ஸ்ட்ராங்காக இருந்தது, உள்ளே ஒரு மூடி இருக்குது அதனால் அதை மூடி வச்சுருந்தேன். கிரேப்ஸ் பார்த்தீங்கன்னா நைட்டு ஊற வச்சுட்டு மார்னிங் சாப்பிடணும், ஆனால் நான் மறந்துட்டேன். அதை இப்போ வந்து மார்னிங் தான் நான் வந்து அதில் ஊற வைக்கிறேன், ஒரு 11 o'clock தான் தண்ணி போட்டு அதில் வச்சுருக்கேன். நல்லா ஸ்வீட்டாக இருந்தது திராட்சை, ஆனால் அந்த தண்ணி கொஞ்சம் லைட்டாக புளிக்குது, அந்த இது எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லா ஸ்வீட்டாக இருந்தது. ஹீமோக்ளோபின் கொஞ்சம் லோவாக இருக்கிறதுனால வந்து நான் இதை வந்து எடுத்துக்கிறேன், நான் சாப்பிட சொல்லியிருக்காங்க. இந்த கிரேப்ஸ் நல்லா ஊறணும், நீங்கள் அப்படி இது சாப்பிடுங்க, ஓவர் நைட்டு கூட நீங்கள் வந்து ஊற வச்சுருங்க. நான் மார்னிங் வந்து இது பண்ணிவிட்டு நல்லா கையில் வந்து இது பண்ணணும், நான் காமிக்கிறேன் உங்களுக்கு.
இது வந்து பசங்களுக்கு கூட நெக்ஸ்ட் டே கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா வந்து ஜூஸ் எடுத்து, அதாவது ஜூஸ்க்கு பதில் வந்து இதை வந்து நல்லா மேஷ் பண்ணி வாட்டர் மாத்திரம் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா வெளியில் போகிறவங்க வந்து ஹீட் இருக்கும், பசங்களுக்கும் ஸ்கூல்லேயும் சரி எங்கேயுமே காலேஜ்லேயும் வந்து ஹீட்டு வந்து அதிகமாக தான் இருக்கும். ஏசி என்ன தான் இருந்தாலும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொடுக்கலான்னு ஒரு ஐடியா இருக்குது எனக்கு. இது பார்த்திங்கன்னா சிக்கன் லிவர். இது இன்றைக்கி வெனஸ்டே, இது இன்றைக்கி நான் வந்து வேறு எதுவுமே வந்து இன்றைக்கி குக்கிங்க்கு வாங்கலை. ஏன்னா வந்து ரசம் வச்சுட்டு இந்த கொஞ்சமாக இந்த சிக்கன் லிவர் வந்து, இதுவும் வந்து உங்களுக்கு அயன் ரொம்ப ஜாஸ்தி, இது அதனால தான் வந்து வாங்கினேன். இது வந்து பசங்க அவ்வளோவா விரும்பி சாப்பிட மாட்டாங்க. சரி அந்த தொக்கு மாதிரி அதை பண்ணிட்டோன்னா வந்து நைட்டு தோசைக்கு ஏதாவது இட்லிக்கோ வச்சு சாப்பிட்ருவாங்க, அதனால் அது ஆனால் அந்த பீஸ் சாப்பிட மாட்டாங்க. அது அதனால தான் ரொம்ப கம்மியாக வந்து அதை வாங்கியிருக்கேன் நான். 25-30 ருபீஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அது. ஏன்னா சிக்கன் லிவர் தான், இது லிவர் தான். ஏன்னா வந்து மட்டன் தான் உங்களுக்கு விலை ஜாஸ்தி. இதில் வந்து நிறைய அயன் இருக்கிறதா வந்து நான் பார்த்தேன் நான் கூகுளில் பார்க்கும்போது, இதில் அயன் நிறைய இருக்கிறதா பார்த்தேன். சரி அதனால தான் இதை வந்து ஒரு சும்மா கொஞ்சமாக பாயில் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அந்த ரெசிபி இவ்வளோ தான் இருக்குது, அது நான் வந்து ரொம்ப ஜாஸ்தி பண்ணலை. இப்போ பார்த்தீங்கன்னா கடாயில் எண்ணெய் மாத்திரம் கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துருக்கேன். எதுக்குன்னா வந்து நைட்டு நான் சொன்ன மாதிரி டிஃபனுக்கு வந்து சாப்பிடும்போது அது கொஞ்சம் அந்த தொக்கு மாதிரி செய்யும்போது அது நல்லாயிருக்கும். அது கொஞ்சம் ஆயிலோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ட்ரையாக பண்ணால் வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. இது மிளகாய் பொடி வந்து அரைச்சிட்டு வந்தேன் வீட்டில் அரைக்கிறது, உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து பெப்பர் சேர்க்க போகிறேன். மிளகாய் தூள் வந்து ரொம்ப கம்மியாக தான் இதில் சேர்க்க போகிறேன். ஏன்னா வந்து பெப்பர் தான் இது முழுசாக வந்து அதில் நான் சேர்க்க போகிறேன், அதுக்காக தான் வச்சுருக்கேன். சோம்பு மாத்திரம் போட்டிருக்கேன், வெங்காயம் போட்டிருக்கேன். இதில் வந்து கரம் மசாலா ஒரு பிஞ்சு நான் சேர்க்க போகிறேன். கரம் மசாலா நான் அரைச்சிருக்கேன், ரொம்ப நாள் கழித்து நான் கரம் மசாலா ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து அதோட ஏற்கனவே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதுக்கு முந்தின வீடியோவில் நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. இல்லை பிளேலிஸ்ட்டில் பாருங்கள், ஃபுல்லாக வந்து கரம் மசாலா ரெசிபியெல்லாம் வரும். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். முன்னாடி வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும், நான் வந்து மிளகாத்தூள் வந்து தனியா எல்லாமே சேர்த்து தான் அரைப்பேன்னு தெரியும் உங்களுக்கு. அதனால் இந்த தனியா அதாவது சேர்க்க வேண்டியதில்லை, அது ஒரு ஸ்பூன் போட்டாலே போகிறோம். மஞ்சள் தூளும் சேர்க்க வேண்டியதில்லை, ஏன்னா நான் வந்து மஞ்சளும் போட்டு அரைக்கிறேன். என்னோடய பழைய வீடியோவில் பாருங்கள் நான் எப்படின்னு சொல்லியிருக்கேன். இது கூட வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி இப்போ வர தக்காளியெல்லாம் நல்லா பழுத்த மாதிரி தான் இருக்குது, தவிர ஆனால் அந்த சாஃப்ட்னஸ்ஸே இல்லை. கொஞ்சம் நேரம் குக் பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ கேஸ் வந்து கொஞ்சம் வேஸ்ட்டாக தான் ஆகுது. ஆனால் இந்த டைமில் கேஸும் எல்லாமே வந்து கரண்ட் எல்லாமே உங்களுக்கு ரேட்டு இப்போ தெரியும். அதனால் வந்து இண்டக்ஷன்லேயும் வந்து ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டியதாக இருக்குது சிலது, ஏன்னா அது கொஞ்சம் கட் ஆகிடும் நடுவில். டிஷ்யூஸ் வச்சு நான் வந்து அப்பப்போ தொடச்சிருவாங்க, ஏன்னா வந்து அது மேலே இருக்க ஆயிலெலாம் வந்து இதுவாகும். ரொம்ப நாள் வாஷ் பண்ணலை நான் கேஸை, நேற்று வந்து சும்மா அந்த கேஸ் மாத்திரம் வாஷ் பண்ணேன். அது வந்து அப்பப்போ டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சிட்டு அந்த ஆயிலெல்லாம் இருக்காது. பாருங்கள் நல்லா மேஷ் பண்ணி விடுறேன் நான். ஏன்னா அந்த மாதிரி பண்ணால் தான் அட்லீஸ்ட் கொஞ்சமாவது நமக்கு சாப்பிட்றதுக்கு அந்த கொஞ்சம் கிரேவி மாதிரி கிடைக்கும். பார்த்திங்கன்னா அது ஒரு கைப்பிடி தான் இருந்தது, அந்த சிக்கன் லீவர் வந்து சேர்த்துருக்கேன். இது வந்து சீக்கிரம் குக் ஆகிடும் நினைக்கிறேன், ஏன்னா நான் ஒரு டைம் தான் செஞ்சது தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. ரொம்பவே சாஃப்டாக தான் இருந்தது அது. நான் வந்து அதை நல்லா வதக்கிட்டேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டேன் நடுவில், அதை வீடியோ எடுக்கலாம். வந்து மட்டன் லிவர் வந்து நான் போட்டிருக்கேன் வீடியோ, நீங்கள் பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நான் பாருங்கள், அதையும் பாருங்கள். இது நல்லா வதக்குனா தான் வந்து அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்புறம் தக்காளி வெங்காயம் எல்லாம் அந்த ஜூஸ் வந்து நல்லா அந்த சிக்கனில் இறங்கும். இந்த டேஸ்ட் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு, அது பசங்க தான் சாப்பிட மாட்டுறாங்க. சரி இன்றைக்கி வந்து வேறு எதுவும் சிம்பிளாகவே பண்ணிடலான்ட்டு தான் இது மாத்திரம் நான் பண்ணியிருக்கேன். ரசம் வச்சுட்டு அவங்க எக் இருந்தால் போகிறோம், அது எக் வச்சு சாப்பிட்ருவாங்க. இப்போ பாருங்கள் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். எனக்கு ரொம்ப காரமாக இருக்காதுங்க மிளகாத்தூள், ஏன்னா தனியா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்து தான் அரைப்பேன் நான். நல்லா வதக்கி விட்டுடலாம். இது வந்து செகண்ட் டைம் வாங்குறேன்னு நினைக்கிறேன், ஏன்னா எதுக்குன்னா அந்த பெட் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக தான் வாங்குகிறேன் நான். பாருங்கள் அது ஜாஸ்தியாக தண்ணி சேர்த்துருக்கேன், ஏன்னா எனக்கு வந்து டின்னருக்கும் டிஃபனுக்காக வேணுன்றதுனால கொஞ்சம் ஜாஸ்தி வந்து தண்ணி சேர்த்துருக்கேன். அதனால் நல்லா குக் ஆகிடுச்சு, ஆல்மோஸ்ட் வந்து 90% கிட்ட குக் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவர் ஆகிடுச்சு. அது நான் வந்து நல்லா வந்து கையிலேயே தான் அதை மேஷ் பண்ண போகிறேன், ஏன்னா வந்து நான் பிளாக்கு வந்து இது சீடோடு தான் இருக்குது. பிளாக் கிரேப்ஸோடு வந்து நார்மல் கிரேப்ஸ் போட்டிருக்கேன் ஒரு டைம் நான். இது வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி தண்ணியில் போடுறது. ஆனால் இது அப்படியே சாப்பிட முடியல, ஹார்டாக தான் இருக்குது. நல்லா இந்த மாதிரி வந்து தண்ணியில் இது பண்ணி விட்டுருங்க, அந்த ஜூஸ் வந்து அந்த தண்ணியில் இறங்கணும். அதுதான் வந்து நம்ம ஸ்டமக்குக்கும் வந்து நல்லது.
இதுவும் அதிகமாகும், ஹீமோக்ளோபின் வந்து லெவல் அதிகமாகும். நான் நிறைய பார்த்துருக்கேன் நான், ஆனால் வந்து ட்ரை பண்ணதில்லை, பார்த்துட்டு விட்டுருவேன். அதை இப்போ செக் பண்ணும்போது தான் கொஞ்சம் ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குன்றதுனால இப்போ நான் இப்போ இதை ட்ரை பண்ணுறேன். இது வந்து பாருங்கள் நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. நான் இதை வந்து பெப்பர் சேர்த்துட்டு நான் வந்து அதை அப்படியே இறக்கிடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா உப்பு ஜாலி ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு டைம் உப்பு கல் உப்பு போடுறது தான். அது பாருங்கள் தண்ணி உள்ளே நிற்கிது பாருங்கள். ஒரு ஒரு டைமும் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வந்து வெயிலில் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் உப்பு கொட்டணும். இல்லைனா அதுலேயும் நம்ம சேர்த்தா பாதி உப்புக்கு மேலே உங்களுக்கு ஈரமாகவே ஆகிடும். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இப்போ இதை வாஷ் பண்ணிவிட்டு வந்து வெயிலில் வைக்கணும். இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் கல் உப்பு போட்டு வைக்கணும். எனக்கு வந்து கல் உப்பு அளவு தாங்க மோஸ்ட்லி தெரியும், இந்த தூள் உப்பு வந்து அந்தளவுக்கு எனக்கு அளவு சரியாக வரமாட்டேன்னு. ஒன்று ஜாஸ்தி போட்டுடுறேன், இதுலேயே நடக்கும். ஆனால் இது பொறுத்து இது வந்து இப்போ இந்த டைம் வாங்கினது பெரிய பெரிய கல் உப்பாக இருந்தது. ஓகேங்க, இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.